நேற்று மாலை ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்றிருக்கிற ரயில் விபத்து, கோர விபத்து மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற தகவலை பார்த்தா பல நூறு பேர் மரணம் அடைந்திருக்கிறாள்ங்கிற செய்தி வருது. அந்த விபத்து காட்சிகளை எல்லாம் பார்த்து அந்த மக்கள் படுகாயம் வந்து தவிக்கிற பார்க்குற போது நம்முடைய இதயத்தையே ஒழுக்கிற மாதிரி அந்த சம்பவம் என்பது அமைஞ்சிருக்குது. எப்படி இந்த ரயில் நடந்து விபத்து நடந்தது என்பதை பற்றி பலவிதமான செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கல்கத்தாவிலிருந்து சென்னையை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அங்கே தடம் மாறி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கூட்ஸ் ரயிலோட போய் மோதினதாகவும், இதனுடைய பெட்டிகள்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கிற நிலையில் இன்னொரு அவராக நோக்கி வந்த ரயில் வந்து அந்த பெட்டிகளில் மோதினதாக இப்படி சொல்கிறாங்க. இன்னும் முழுமையான எப்படி நடந்தது என்பதற்கான முழுமையான தகவல் நமக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட ரயில் திரும்ப திரும்ப மோதுகிற மாதிரி எப்படி ஒரு ரயில்வே நிர்வாகம் இருந்தது, எப்படி ரயில் இயக்கியிருப்பாங்க நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. எனவே இது சம்பந்தம் இது வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான அளவுக்கு விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விபத்து என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவி முதல்ல வந்து இந்த இறந்திருக்கிற பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே புரியல. ஏன்னா சில பேர் குடும்பத்தோடு வந்திருப்பாங்க, சில பேர் நிறைய பேர் வேலை தேடி வந்திருப்பாங்க. அந்த குடும்பங்கள் இருக்கிறவங்கலாம் எப்படி இந்த செய்தியை தாங்கிக்குவாங்க, எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுங்கிறதே நமக்கு வந்து புரியல. உண்மையிலேயே அந்த மரணம் அடைந்திருக்கிற அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து கொண்டு, எப்படி இருந்தாலும் இதை சமாளித்து அவங்க முன்னேற வேண்டும் என்று முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி காயமடைந்திருக்கிற பல பேருக்கு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக தமிழக அமைச்சர்களை அங்கே அனுப்பிச்சிருக்கிறாரு. மருத்துவர்கள் அதிகாரிகள் எல்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே காயமடைந்திருக்கிற மக்களையெல்லாம் மீட்டு விமானம் மூலம் சென்னையில் கொண்டு வந்து உயர் சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது, அது நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்முடைய சென்னை அரசு தலைமை மருத்துவமனையில் அதுக்கான ஸ்பெஷல் வார்டெல்லாம் ஏற்பாடு தயார் நிலையில் வச்சு வரக்கூடியவர்களுக்கு உடனடியாக அந்த சிகிச்சைகளை ஏற்பாடு செய்வதற்கான தயார் நிலையில் இதெல்லாம் வச்சுருக்கிறது ஒரு நம்பிக்கை அளிக்குது. அதே மாதிரி ஒரிசா மற்ற மேற்கு வங்காளத்துலேயும் இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை கொடுத்து அவங்க என்ன இதானாலும் பரவாயில்ல, சாவு எண்ணிக்கையிலேருந்து அவங்களை காப்பாற்றி உயிர் பெறுவதற்கான மீண்டும் அவங்க நடமாடுவதற்கான அந்த சிகிச்சைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் கேட்டுக்க விரும்புகிறேன். மத்திய அரசு இவ்வளோ பெரிய விபத்துக்கு ரயில்வே துறையும் மத்திய அரசும் தான் இதாக இருக்குது. ரொம்ப விசாரணை தான் தெரிய வேண்டியிருக்கு. அதாவது இந்த இந்த விபத்து வந்து போகிற ரயில் தானாக தடம் பண்ணுற மாதிரி தெரியல. அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே இந்த இது நடந்திருக்கிறதுங்கிறது அதனுடைய உண்மையான காரணம் என்பதை வறுமையாக நம்ம வந்து முழுசாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ரயில்வே துறையில் பண்ணக்கூடிய பலவிதமான மாற்றங்கள், குறிப்பாக வந்து ரயில்வே ட்ராக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதை வந்து தனியார்கிட்ட கொடுக்கறது, பல அதே மாதிரி சிக்னல் மற்ற பல துறைகளை வந்து அவங்க வந்து தனியார்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கூட இதுக்கு காரணமா என்பதை வந்து நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டும். ஏன்னா தனியாருக்கு என்ன சமூக அக்கறை இருக்குது, அவங்களுக்கு என்ன வந்து நியாயமாக பணியாற்றணும் இருக்குது. ஆகவே அதெல்லாம் கூட காரணமாக என்பது இந்த விசாரணையில் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். எப்படி இருந்தாலும் மத்திய அரசு அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச 25 லட்சம் ரூபா தலா கொடுக்கறதுங்க நிவாரண நிதியை கொடுத்து அந்த குடும்பம் அதெல்லாம் கூட அது இழப்பீடு ஈடு செய்ய முடியாது. இருந்தாலும் அந்த குடும்பங்களுக்கு அதையாவது ஏற்பாடு செய்யலாம். அதுக்கு மேலே மாநில அரசு மற்றவங்களாம் கொடுக்கறது ஒரு பக்கம் அந்த குடும்பங்களை காப்பாற்ற உதவி செய்யும். இந்த இது மீது வந்து மத்திய ஒன்றிய அரசு எந்த விதமான உண்மையும் மூடி மறைக்காமல் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு விசாரணை நடத்தி இதுக்கான காரணங்கள் என்னங்கிறத கண்டுபிடிச்சு வெளியிடணும் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன்.